விசுவாச மார்க்கத்தார் எல்லோரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றால் ஆபிரகாமின் அடிச்சுவடுகளில் நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Giving is always connected with faith. Giving is always connected with love. Giving is always connected with gratitude. Giving is always connected with multiplying. ஸோ இந்த பிரமாணம் நிறைய பேர் சொல்கிறாங்க, இதை நீங்கள் பேசுனீங்கன்னா பிரமாணத்தில் பேசுகிறீங்க. என்ன பேசுகிறீங்க? பிரமாணம்னு என்ன தெரியுமா? டூ டூ நாட், அதுதான் பிரமாணம். இஃப் இஃப் நாட், அதுதான் பிரமாணம். இதை செஞ்சால் இதை செய்யாட்டினா, செஞ்சால் இது செய்யாட்டி அது அப்படின்னு பேசுனா பிரமாணம். நம்ம பேசின செய்தியில் எந்த பக்கத்துலேயுமே நம்ம பிரமாணத்தை பற்றி பேசவே இல்லை. தசம பாகம் கட்டாயம்ன்ற நம்ம பேசப்படவே இல்லை. சுயாதீன பிரமாணத்தில் நாம் இருக்கிறோம். ஒன்றை நம்ம புரிந்து கொள்கிறோம், அவ்வளோதான். ஜபத்தை பற்றி படிக்கிறோமா இல்லையா? அவ்வளோதான். பண்றியா இல்லையான்றது நம்மை சார்ந்தது. அப்போ எதுவுமே கட்டளையாக பேசப்பட்டால் தான் பிரமாணம். நாம் இது அறிவு சார்ந்த விஷயமாக தான் பேசியிருக்கிறோம். நாம் இருப்பது சுயாதீன பிரமாணத்தில். திஸ் இஸ் லா ஆஃப் லிபர்ட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம் என்பது மட்டுமல்ல, பத்து கொடுக்கலாம், ஐம்பது கூட கொடுக்கலாம்னு அர்த்தமும் இருக்குது. கையை தட்டுங்க, அர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். பரிசேயர்கள் சதுசேயர்கள் நீதி தான் பத்து அப்படின்னா, ஏசு சொன்னார் உங்கள் நீதி அவர்கள் நீதியை விட அதிகமாக இருக்கணும்னார். இப்போ என்ன சொல்ல வரீங்க? பிரச்சனை பண்ண போனால் இன்னும் பெருசாகிட்டே வருது ஆசீர்வாத அளவு. இந்த இடம் டைத் அப்படின்னு வந்த உடனே, அது வரைக்கும் பிரமாணம் பேசினவன்லாம் ஆ நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம் சார், நம்ம கிருபையிலுக்குள்ள இருக்கீங்களே, கிருபையில் இருக்கிறோம், புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற போது நமக்கு தசமபாகம் கிடையாதே. என்னடா இவ்வளோ நாள் நீ இதை பேசவே இல்லையடா, நாங்கள் தானடா கிருபை கிருபண்ணோம், கிருபையை இழுத்து பேசின, கிருபையை பழித்து பேசின, புதிய உடன்படிக்கையை வந்து மட்டமாக பேசின, ஆனால் தசமபாகம் வரும்போது இங்கிட்டு தவிரியப்பா. பரவாயில்ல, நீ இங்கிட்டு வருவீனா, நான் இன்னும் ரெண்டு வாரம் தசமபாகத்தை பேசுகிறேன். அப்படியாச்சு, நீ கிருபையை பற்றி பேசு. குச்சி எடுத்தோடனே பையன் புக் எடுத்துடுறான், தசமோன்னு புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைன்றான். இவ்வளவு நாள் பேசுனது எல்லாம் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, நீ இதை செஞ்ச உன கொண்டே போடுவாரு இப்படி பேசிக்கிட்டு இருந்தா. இல்லை தசமோ நான் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், இவ்வளவு நாள் எங்க இருந்த? அப்ப நீ அதிகமா கிருபையை பேசுவீர்கள் என்றால் உங்களுக்காக நான் தொடர்ந்து தசமபாகம் பேசுகிறேன். அப்போ தான் என்ன செய்ய ஆரம்பிப்ப, தேடி இல்லையே புதிய உடன்படிக்கையில் அது இருக்கான்னு படிச்சுக்கிட்டே இருப்ப பாரு, கொஞ்ச நேரத்தில் புதிய உடன்படிக்கை வந்துடும். பைபிளில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிப்பதற்காக ஒரு நாத்திகன் படிக்க ஆரம்பித்தானான். படித்த போது அவன் ரட்சிக்கப்பட்டான். கத்ரா இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன்னு ஏற்றுக்கொண்டான். அவன் ஏற்றுக்கொண்டு எடுத்த படம் தான் பென்ஹர். 14 ஆஸ்கார் அவார்டு வாங்கிச்சு. குறை கண்டுபிடிக்கிறதுக்கு பைபிள் படித்தான், ரசிக்கப்பட்டான் சார். கையை தட்டுங்க சார். அப்படியாச்சும் புதிய உடன்படிக்கை படி, ஆமீன் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஆனால் நம்ம தசமபாகத்தை நிப்பாட்டினோடனே நேரம் எங்கே போயிடறான்? ஏன்னா வந்து திரும்ப கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். தசமபாகம்னா புதிய உடன்படிக்கை. ஏ என்ன நீ, ஒன்று அனலாயிரு இல்லை குளிராயிரு, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், பழைய உடன்படிக்கையிலே மோசேக்கு கீழே இருந்தது
நியாயப்பிரமாணத்தின் தசமபாகம். ஆபிரகாம் கொடுத்தது நியாயப்பிரமாணத்தின் தசமபாகம் அல்ல, அது விசுவாசத்தின் தசமபாகம். விசுவாச மார்க்கத்தார் எல்லோரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றால் ஆபிரகாமின் அடிச்சுவடுகளில் நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Giving is always connected with faith. Giving is always connected with love. Giving is always connected with gratitude. Giving is always connected with multiplying. கொடுக்கிறதுல இவ்வளவு மேட்டர் இருக்கு சார். கர்த்தர் நல்லவர்,